விடுதலையின் ஆண்டவரே, வியப்புக்குரிய உமது பராமரிப்பினால் எங்கள் அன்னையா மரியாள் சாவின் தலைகளிலிருந்து விடுவிக்க பெற்று விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட மகிமையான இப்பெருவிழா நாளில்தானே எங்கள் பாரத நாடும் அந்நியரின் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைந்து திருவிழமானேன். எனவே இந்த நாளில் இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு உம்மை போற்றி போடுகின்றோம். பாசமிகு அந்த அன்னையின் வேண்டுதலால் எங்களை இன்று வாட்டுகின்ற அநீதிகள் அனைத்திலிருந்து விடுவித்து முழுமையான விடுதலையும் நிறைவாழ்வையும் நாங்கள் அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அனைத்தும் வந்துவிட்டது. விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டு உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. உண்மை நேர்மைக்கு அழிவில்லை. நம்பிக்கையோடு நாம் இறை இல்லத்தில் நுழைந்தால் இறை அருள் வழிந்தோடும் என்பதை கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம், அதிகாரம் 11 திருவசனங்கள் 19, மேலும் அதிகாரம் 12:1-10 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டில் இருந்து வாசகம், அதிகாரம் 11 திருவசனங்கள் 19, மேலும் அதிகாரம் 12 திருவசனங்கள் 1-10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேர்கால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் மூன்றில் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இடித்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்த
செலுத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பெற்றது. அப்பெண் பாலி நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. மனிதகுலம் ஒரு உடலை போன்றது. அந்த மனிதகுலத்தில் நாம் அனைவரும் உடன் உறுப்பினர்கள் போன்றவர்கள். கிறிஸ்தவத்தின் அடிப்படை அம்சமே சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை எடுத்து கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வாக்கியங்கள் 20-26 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வாக்கியங்கள் 20-26 முடிய.